இயேசுவின் இதய அன்பர்களே, ஒருவர் மற்றவரோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் நாம் மொழியை பயன்படுத்துகின்றோம். மொழி என்பது வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருவர் மற்றவரோடு உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு, நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் நிறைய நேரங்களில் தேவைப்படுவதில்லை. மொழியை நாம் பயன்படுத்தலாம் தொடர்புக்கு, ஆனால் மொழி இல்லாமலே நாம் தொடர்பு கொள்ள முடியும். இதயம் எவ்வாறு தொடர்பு கொள்ளுகின்றது, இதயம் எவ்வாறு உறவாடுகின்றது, இதயம் எவ்வாறு தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது என்று சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். காற்றின் மொழி தென்றல், கடலின் மொழி அலைகள், வானின் மொழி விண்மீன்கள், மேகத்தின் மொழி மழைத்துளிகள், மரத்தின் மொழி இலை அசைவுகள், கனியின் மொழி சுவை, மலரின் மொழி நறுமணம், குழந்தையின் மொழி அழுகை, உணர்வின் மொழி கவிதை, கண்களின் மொழி கண்ணீர், இதயத்தின் மொழியோ அன்பு. இதயம் அன்பினால் மற்றவர்களோடு பேசுகின்றது. ஒரு இதயம் மற்றொரு இதயத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அது பேசுகின்ற மொழி அன்பு. இதயம் பேசுமா என்ற ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பாக இதயம் பேசுகிறது. ஒரு இதயம் மற்றொரு இதயத்தோடு பேசுகின்ற பொழுது அது அன்பு என்னும் மொழியைத்தான் பயன்படுத்துகின்றது, இரக்கம் என்னும் மொழியைத்தான் பயன்படுத்துகின்றது, பரிவு என்னும் மொழியை அது பயன்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய இதயம் நம்மோடு பேசுகிறது. இயேசு தன் இதயத்தால் நம்மோடு பேசுகின்றார். அவ்வாறு பேசுகின்ற பொழுது அவர் நாம் பேசுகின்ற இந்த மொழியை அவர் பயன்படுத்துவதில்லை, மாறாக அன்பினால் அவர் நம்மோடு உரையாடுகின்றார், அன்பினால் அவர் நம்மோடு உறவாடுகின்றார், அன்பினால் தன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய இதயம் நம்முடைய இதயத்தோடு அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் உணர்கின்ற பொழுது நாம் இயேசுடைய இதயத்தோடு நம்முடைய இதயத்தை ஒருங்கிணைத்து நாம் அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். அவருடைய அந்த அன்பு மொழியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவேதான் சொல்லுகின்றார்கள், சகிப்புத்தன்மை என்னும் காதுகளால் பிறர் பேசுவதை கேள். பிறர் பேசுவதை கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய காதுகளுக்கு சகிப்புத்தன்மை அவசியம். ஆகவே சகிப்புத்தன்மை என்னும் காதுகளால் பிறர் பேசுவதை கேள், பரிவு என்னும் கண்களால் பிறரை பார். பிறரை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வை பரிவு என்னும் பார்வையாக இருக்கின்ற பொழுது அது சிறப்புடையதாக மாறுகின்றது. பரிவு என்னும் பார்வையால் பிறரை பார், அன்பு என்னும் இதயத்தின் மொழியால் பிறரிடம் பேசு. அன்பு என்னும் இதயத்தின் மொழியால் பிறரோடு பேசு. பிறரோடு பேசுகின்ற பொழுது அன்பு என்னும் இதயத்தின் மொழியால் பிறரோடு பேச வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கைக்கு அழகு சேர்ப்பதாக அமைந்திருக்கின்றது. இறைவன் இவ்வாறுதானே நம்மோடு பேசுகின்றார், இறைவன் இவ்வாறுதானே நாம் பேசுவதை அவர் கேட்கின்றார், இறைவன் இவ்வாறுதானே நம்மை பார்க்கின்றார். அவர் சகிப்புத்தன்மையால் நாம் பேசுவதை கேட்கின்றார். சகிப்புத்தன்மையோடு, சகிப்புத்தன்மை என்னும் காதுகளால் அவர் நாம் பேசுவதை கேட்கின்றார். நாம் என்ன பேசினாலும் அவர் அதை கேட்டு கேட்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். பரிவு என்னும் கண்களால் அவர் நம்மை பார்க்கின்றார். அன்பு என்னும் இதயத்தின் மொழியால் அவர் நம்மோடு பேசுகின்றார். எனவே இறைவன் இவ்வாறு நம்மோடு உரையாடுவதை, உறவாடுவதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். ஆகவேதான் அழகான பாடல் ஒன்று சொல்லுகின்றது, அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. எனவே அன்பு மொழி பேசும் இன்ப முகிலாக இறைவன் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே,
இறைவன் பேசுகின்ற அன்பு மொழியை, அவருடைய இதயத்தின் மொழியை நாம் உணர்ந்து கொள்வோம். இறை இயேசுவின் அன்பு உங்களை உள்ளத்திலே பொங்கி எழுவதாக. இறை இயேசுவின் அன்பினால் உங்கள் இதயங்கள் பற்றி எறிவதாக. இறைவன் பேசும் அன்பு மொழியை உங்கள் இதயத்தால் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை அன்பால் நீங்கள் நிரப்பிக் கொள்வீர்களாக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உள்ளனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.